அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்று ஒரு இனிய நாள், என்றும் இந்தியாவிலேயே மறக்க முடியாத ஒரு நாளிலே இந்த மலர் மருத்துவ நூலை வெளியிடுவதிலே அவர்களோடு சேர்ந்து நானும் இந்த கூட்டத்திலே பங்கு பெறுவதிலே பெருமகிழ்ச்சியை பெறுகிறேன். மலர் என்பது நம்மளுடைய தமிழ் இலக்கியத்திலே நல்ல ஒரு பங்கினை எப்போதும் கொண்டிருக்கிறது. அனிச்ச மலராகட்டும், குறிஞ்சி மலராகட்டும், எத்தனையோ மலர்கள் நம்முடைய இலக்கியங்களிலே இருந்தாலும் மலர் மருத்துவம் என்பதனை வெளியே கொண்டு வந்ததற்கு இந்த பாஷ் என்கின்ற ஒருவர், ஒரு மருத்துவர், முக்கியமானவர். அவருடைய புத்தகத்தை தமிழிலேயும் வெளியிட்டிருக்கிறார்கள். மலர் மருத்துவத்திலே சென்னையிலே எடுத்துக்கொண்டால் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மலர் மருத்துவ புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவருக்கு என்னோட ஒரு 10 வயசு கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு எனக்கு இப்போ 75வது, அவருக்கு 85 இருக்கும். அவருடைய புத்தகம் ஒரு பாப்புலரான புத்தகமாக இருந்தது. ஆனால் சில கருத்துக்களை நான் மறுத்து என்னுடைய ஹெல்த் பத்திரிகையில் எழுதியிருக்கிறேன். இப்போது இவங்க கூட, வேதகுமாரி கூட ஹெல்த் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஆரம்ப காலத்திலே வல்லபன் இருந்தபோதும் சரி, ஜீன்ஸ் இருந்தபோதும் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். நான் அவர்கள் கட்டுரைகளை எல்லாம் படித்திருக்கிறேன். அந்த விதத்திலே நான் சென்னை மாநில கல்லூரியில் பேராசிரியராக இருக்கும் பொழுது, இப்போது தலைமை பேராசிரியராக இருக்கிற எல்லா கல்லூரிகளிலே இருக்கிற தலைமை பேராசிரியர்களெல்லாம் என்னிடத்திலே படித்தவர்கள்தான். அந்த விதத்திலே நான் பெருமை கொள்ள வேண்டும். நான் ஆசிரியராக மட்டுமல்ல, அவர்களுடைய தோழர்களாகவும் நண்பர்களாகவும் இருந்திருக்கிறேன். நான் ஒரு முறை பெசன் நகரிலே ஒரு வங்காள நடிகை, பெங்காலி ஆக்ட்ரஸ், அவர்களுக்கு உடல் நலம் இல்லாமல் இருந்தது. அவர் செஞ்சான் ஸ்கூலுக்கு எழுத்தாப்பில் இருந்தாங்க. நம்ம கல்யாணி வந்து ஒரு பெங்காலி, வங்காளி என்பது பிறருக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரியாது. அதனால் அது பேர் வந்து கல்யாணி பிஸ்வாஸ்னு பேர் அப்போது. அப்புறம் கென்னத்தை நான், அதனால் நான் கல்யாணியை தான் அழைச்சி கொண்டு அலைவேன். இங்கே பெசன் நகர் தெருவிலெல்லாம் நான் அலைகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ கல்யாணி அழைத்து கொண்டு தான். அவங்கள் பெங்காலி என்ற முறையிலே அந்த பெண்ணுக்கு, அந்த நடிகைக்கு, நடிகையாக வந்திருந்தார்கள். அந்த படம் அங்கே தமிழ் படம் அது. அதுக்கு உடனே நான் கல்யாணியை தான் அழைத்து கொண்டு அங்கே போய் அவங்களுக்கு சிகிச்சை நான் அளித்தேன். அதை தவிர ஒன்று நான் கூற வேண்டுமானால், மலர் மருத்துவம் எவ்வளவு முக்கியமானது என்பது எனக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு ஐயப்பாடு ஏற்படும். எந்த ஒரு மருத்துவமாக இருந்தாலும் சரி, இப்போ நான் ஆங்கில மருத்துவத்தில், இப்போ என்னுடைய புத்தகத்திலே வந்து நான் மாற்று மருத்துவத்தை, நான் மாற்று மருத்துவம் என்பது அதை சொல்லக்கூடாது, அதுதான் நம்ம நாட்டு மருத்துவம், நம்ம நாட்டின் மருத்துவம். நாட்டு மருத்துவம் என்பது நான் சொல்லுவது, நீங்கள் வந்து எல்லாரையும் ஆல்டர்னேட் மெடிசன் சொல்கிறது ஆங்கில மருத்துவம் தான் நம்ம சொல்லணும். இந்த மருத்துவம் தான் நம்ம நாட்டு மருத்துவம். நான் எந்த மாநாட்டிலேயும் அதுதான் நான் குறிப்பிட்டு சொல்லுவது. நீங்களே மாற்று மருத்துவம், மாற்று மருத்துவம் சொல்லாதீங்க. இதுதான் நம்மளுடைய நாட்டு மருத்துவம், நம்மளுடைய தேசிய மருத்துவம். இந்த மருத்துவங்கள் தான் சித்த வைத்தியமாகட்டும், ஆயுர்வேதமாகட்டும், எல்லாமே நம்ம நாட்டிலிருந்து வந்தது தான். ஆங்கில மருத்துவம் தான் அங்கிருந்து வந்தது. எனவே நான் ஒரு முறை, அப்பொழுதுனா எம்ஏன்னு இருக்கும், பிஏ எம்ஏ உளவியல் பாடத்தை, இங்கிலீஷ் பாடத்தை, இது சைக்காலஜி திருத்து கொண்டு இருக்கும்போது, நானும் எஸ்ஐடியில் அப்போ பேராசிரியராக இருந்தேன். நான் தான் சேர்மனாக இருந்தேன் நிறைய என்ன வருஷம். ஏன்னா வீடி சாமனாக தான் கால் காம காளியப்பன் அவர் பெர் கருணாநிதி எல்லாம் என்னுடைய மாணவர்கள் தான். அந்த விதத்தில் நான் தான் ரொம்ப நாளாக சேர்மனாக இருந்தேன். இந்த எம்ஏ போர்டுக்கு ரொம்ப நாளாக சேர்மனாக இருந்தேன். அப்போது அட்டானமஸ் வரல, அட்டானமஸ் வராமல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் இருந்தது. அந்த சமயத்தில் வந்து நான் நிறையா சிகரெட் குடிப்பேன், நிறையா ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருந்துப்பேன். அது மாதிரி இருக்கும் பொழுது அந்த பேப்பரை, நான் எம்ஏ பேப்பர் திருத்தும் போது எம்ஏக்கு வந்து ரெண்டு வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. ரெண்டு வேல்யூவேஷன்லேயும் நாங்கள் ரெண்டு சேர்த்து பார்த்துட்டு 50 வருதான்னு பார்ப்போம். அப்போ பார்த்தா 48லேயே நிறைய பேர் ஃபெயிலாக இருக்காங்க. ரெண்டையும் கூட்டி போட்டாக்கா, முதல் எக்ஸாமினருக்கும் ரெண்டாவது எக்ஸாமருக்கும் கூட்டி போய் 48 இருந்தது, 2 மார்க் சேர்க்க வேண்டியிருக்கும். அப்போ அவ்வளோ கம்ப்யூட்டர் கிடையாது,
இப்போலாம் நாங்கள் கம்ப்யூட்டரில் 2 marks மேபி ஆடுனா அப்படியே எல்லாத்துக்கும் சரியாயிடும். அப்போ நாங்கள் திருத்தி திருத்தி ஒன்று ஒன்றுக்குமே எங்களுக்கெல்லாம் இப்போ க்ரீன் இங்கு சேர்மன்னா க்ரீன் இங்கு உண்டு, நல்லா போட்டு நான் போடணும். இது நிறையா தான் போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப நிறையா இது மாதிரி ஃபெயில் ஆகிட்டே இருந்ததுல 45 ஃபெயில் ஆகிருக்காங்க நிறையா, அதெல்லாம் நிறையா நான் ஃபெயில் போடுறதே விரும்பாதவன். அதனால் 100% பாஸ் ஆகணுங்கிறது தான் நான் என்னுடைய விருப்பம். ஏன்னா என்னுடைய பேராசிரியர் சொல்லுவார், நீங்கள் 2 mark பெரிய அசஸ்மெண்ட் வச்சு பண்ணலை, ஏதோ உங்கள் மூடில் வீட்டில் என் பொண்டாட்டி திட்டினானா நான் வந்து இங்கே பேப்பரை இதில் தான் டிஸ்பிளேஸ்டு அக்ரெஷன் சொல்லுவோம், அது மாதிரி இது பேப்பரில் தான் கோபத்தை காட்டுவோம். அதனால் இதெல்லாம் நம்ம மார்க்கெட்டால் நம்ம ஒருத்தருடைய இதை அளவிட முடியாதுன்னு நான் சொல்கிறது, ஏன்னா படித்த ஞாபகத்தில் எழுதுகிறாங்கன்ட்டு. அதனால் எனக்கு ஒன்று ஒன்றா திருத்தி திருத்தி எழுதும்போது ஒரே செஸ்ட் பெயின் வந்துடுச்சு. நானும் அப்போ நிறையா போய் ஸ்மோக் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். கண்ட்ரோலர் ரூமில் இருந்தேன், நான் இருந்தப்போ என்னுடைய அப்படியே ஸ்வெட்டிங் ஆகுது, மேலெல்லாம் ஸ்வெட் ஆகுது. அப்புறம் கண்ட்ரோலர் பார்த்துட்டு, என்ன ராஜமோகன் சார் ஏதோ ரொம்ப அன்ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குதே நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு செஸ்ட் அப்படி இறுக்கமாக இருக்குது, ஒரு ஃபீலிங்கும் கொஞ்சம் பிரீத்லெஸ்னஸில் இல்லை, இருந்தாலும் கூட எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் செஸ்ட்டு இருக்குது. அப்படி இருந்தாலும் நான் சொல்ல முடியல. இப்போ நம்ம சார்பிட்ரோட்டோ ஐசாட்ரிலோ நம்ம ஒரு பேஷண்ட்டாக இருந்தோம்னா அதெல்லாம் வச்சுருந்துருப்போம், அது மாதிரி எதுவும் இல்லாத சமயத்தில் உடனே சாருமதிட்டு சொன்னேன். சாருமதி என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, நான் வளர்த்த பொண்ணு மாதிரி அவங்க, ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப சிறு வயதிலே இழந்துட்டாங்க. அதனால் என்னுடைய முழு சப்போர்ட்டையும் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஃபிசியலாஜிக்கல் சைக்காலஜி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் படுத்துனதே நான் தான். அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட சொல்லி இதை கிளாஸில் நான் எடுக்க வகுப்பு எடுக்க சொல்லுது, எல்லாரையும் நான் உற்சாகம் ஊட்டுறதுங்கிறது என்னுடைய ஒரு இரத்தத்திலே கலந்தது. அது மாதிரி ஏன்னா நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன், வந்து ஒரு மாநில கல்லூரியில் பேராசிரியர் இருக்கிறதுங்கிறது பெரிய பெருமை. அப்படி இருந்த பொழுது இவங்க சொன்னாங்க, உடனே ரெஸ்கியூ ரெமெடின்னு ஒரு மலர் மருத்துவத்தில் இருக்குது. எனக்கு அவ்வளோ நம்பிக்கை கிடையாது ஹோமியோபதி மருந்துலேயும், எனக்கு நம்பிக்கை இல்லை. எல்லாம் எல்லாம் மாத்திரை இல்லை, தயா மாத்திரைன்னு சொல்லுவேன். அது மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னா, சரியான மருந்துகள் இங்கே இல்லை. ஜெர்மனியிலேருந்து வரவழைக்கப்பட்ட மருந்தாக இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே மருந்தை கலந்து கலந்து இவங்க மதர் டீச்சரில் கலந்து கலந்து கொடுத்துருவாங்க. அதனால் ஒரு பிளாசிபோ எஃபெக்ட் தான் இருக்குதுங்கிற மாதிரி என்னுடைய எண்ணமாக இருந்தது. ஏன்னா சரியான மருந்து இல்லை, அவன் குறிப்பறிந்து அந்த மருந்தை கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அது வேலை செய்யும், ஆனால் அது மாதிரியான இது போக்கு இல்லாமல் இருக்குது. அதனால தான் வருத்தம் கூட எனக்கு. அதனால் வந்து இப்போ 2-3 இவங்க தான் ஹோமியோபதி மருந்துலே பகோலான்னு ஒன்றும் ஹனிமான் ஹோமியோபதினு சொல்லிவிட்டு 2 பேர் தான் இங்கே நம்ம சென்னையில் ஆரம்பித்தவங்க. சீனிவாசன் ஒருத்தர், அவர் இல்லை. நான் வந்து ஹோமியோபதியில் படித்தேன், படித்து அது ஒரு கதை, எம்ஜிஆரோட இருந்த கதை, அது ஒரு கதை வேறு. இப்போ அவங்கள்ட்ட நான் சொன்னேன் சாருமதிட்ட, சாருமதி என்னை பார்த்துட்டு என்ன சார் இப்படி இருக்குங்களே அப்படின்னாங்க. சரி நான் ஒரு இது தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு இதுலேருந்து ரெஸ்கியூ ரெமெடியை ஒரு 4-5 சின்ன பில்ஸ் எடுத்து கொடுத்து நீங்கள் வாயில் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஆக்கி சரியாகிடும், வாயில் போட்டுட்டேன். என்ன ஒரு மிரக்கல் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக ஐ வாஸ் க்யூர்டு, கம்ப்ளீட்டாக நல்ல பெயினே இல்லை, அடுத்து ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அப்போ தான் அதோட என்னோடய மகிமை தெரிஞ்சுது. முதல்ல இந்த ரெஸ்கியூ ரெமெடியிலேருந்து எனக்கு மருந்து தெரிஞ்சுது. நிறையா புத்தகங்களை மலர் மருத்துவத்தை பற்றி நாங்கள் விமர்சனம்லாம் எங்கள் புத்தகத்தில் எழுதியிருக்கிறோம். தமிழில் வந்து கிருஷ்ணமூர்த்தியோட புத்தகம் தமிழ்லேயும் இருக்குது, ஆங்கிலத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி பாஷ் மலவர்லேயே நான் ஒரு மும்பை இன்ஸ்டியூட்டுக்கு டைரக்டராக இருந்தேன், டீனாக இருந்தேன், இன்ஸ்டியூட் ஃபார் சைக்கோ தெரப்பி அண்ட் மேனேஜ்மெண்ட் சயின்சஸ்ன்னு. அதிலேருந்தான் நாங்கள் சைக்கோ தெரப்பியை இங்கே தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி கொண்டு வந்தோம். அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து அது இந்தியா முழுக்களும் இருந்த ஒரு இன்ஸ்டியூட்டு, அதுலேயும் நாங்கள் பாஷ்மலவருக்கு ஒரு டிப்ளமோ கொடுத்து விடுந்தோம். 1000 rupees புக்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு டிப்ளமோ இன் ஃப்ளவர் மெடிசன்னு கொடுத்து விடுந்தோம். அந்த கோர்ஸ் நடந்துக்கிட்டு இருந்தது அந்த சமயத்தில். அப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும்பொழுது தான் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு நான் போய் அதை எடுத்து பண்ணது, யூனிவர்சிட்டி டிகிரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த புத்தகங்களை நாங்கள் வெளியிட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அதனால் மலர் மருத்துவத்தோடு நான் அந்த தொடர்பு உடைய வந்தேன்னா, இந்த சமயத்தில் வந்து இவங்க மேடம் கௌரி தாமோதரனை பற்றி இப்போ தான் கல்யாணி மூலமாக அறிமுகமானேன். எத்தனையோ முறை நான் அந்த பக்கம்தான் போயிருக்கேன். ராமச்சந்திரா இதில் வந்து சில கலெக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் மாதிரி சில சூடோசரசிஸ்னு ஒன்று இருக்குது, ஃபால்ஸ் ப்ரெக்னன்சின்ட்டு. அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து என்ன ஆனால் கணவனுக்கு ஆண்மை இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவங்க வந்து 3 மாதம் வரைக்கும்
அந்த மார்னிங் சிக்னஸ் எல்லாம் காட்டுவாங்க. அப்புறமேல இதாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, மிஸ்கேரேஜ் ஆகி போச்சும்பாங்க. என்ன அவங்க அல்டிமேட்டாக அவங்களுடைய எண்ணம் வந்து தன் கணவன் ஆண்மை உடையவன், அவன் ஆண்மை இல்லாதவன் சொல்லிடக்கூடாதுன்னு ஒரு கலெக்டரோட ஒய்ஃபோட தங்கச்சி அவங்களுக்கு அந்த எம்ஜிஆர் ரோடில் அந்த பக்கத்தில் நிறையா பக்கம் அங்கே பக்கம் நிறையா வந்திருக்கிறேன். எம்ஜிஆர் ரோடுன்னொடனே எனக்கு தெரியாதான் உங்களுக்கு பீச் சைடாக அந்த சைடான்னு கேட்டேன். ஏன்னா இப்படி தான் நான் என் கிளினிக் போகிறேன், இந்த நான் வச்சுருக்கேன் என்னுடைய கிளினிக்கு போகிறேன். அதனால் வந்து அது தனிப்பட்ட விஷயம், அது எப்படி சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுன்ட்டு இப்படி இருக்கிறதுனால அந்த மலர் மருத்துவத்தை இந்த எல்லார் வீட்லேயும் மலர் மருத்துவம்னு எழுதியிருக்கனால இனி இல்லந்தோறும் மலர் மருத்துவங்கிற டைட்டில் வந்து ரொம்ப அருமையான ஒரு இது. ஏன்னா தலைப்பு கொடுக்குற